சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப வீட்டுக்கு தெரியாம கோல்டு பிசெல்லாம் வாங்கி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பாருங்க. அப்படிதான் நம்மளோட மாப்பிளையும் கோல்டு பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தா. என்ன கோல்டு பிஸ் வளர்க்கணும் அப்படின்னா ஏர் பம்ப் அப்புறம் வாட்டர் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்னதாக வந்து செட்டப் தான் வந்து பண்ண போகிறோம். செய்யினாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டப்பால் அப்படியே உப்பு தண்ணிலாம் ஊற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸ்டோன்லாம் வச்சுருந்தான். ஸோ அதை போட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் அதாவது ஃபிஷ் டேங்க் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நண்பா நீங்கள் சின்ன வயசில் கோல்டு பிஸ் வாங்கி வளர்த்துருக்கீங்களா? அது வந்து ஃபில்டர் இல்லாமல் எத்தனை நாள் உயிரோடு இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இனி ஒரு வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடியோ குறைய ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோல்டு பிஸை நம்ம வச்சிருக்க அந்த சின்ன டேங்கில் வந்து போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோல்டு பிஸை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ஆக்டிவாகவும் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஏர் பம்ப் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நண்பா நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி கோல்டு பிஸ்லாம் வாங்கி டப்பால் வளர்த்து அது எத்தனை நாளைக்கு உயிரோடு இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும்